ஒரு வீட்டில் ரெண்டு சாமி யாருக்கு வரும்? ஒரு சில பேர் இருப்பாங்க, ஒரு சில குடும்பத்தில் இருப்பாங்க. எப்படி சொல்கிறது அப்படின்னா, அம்மாவுக்கு சாமி வரும், அவங்க அப்பாவுக்கு சாமி வரும், இல்லைன்னா பிள்ளைக்கு சாமி வரும், இல்லைன்னா மருமகளுக்கு சாமி வரும், இல்லை அப்படின்னா தன்னுடைய அவங்களுடைய மாமியாருக்கு. இது மாதிரி ஒரு வீட்டில் இரண்டு சாமி வருமா? எப்படி இருந்தால் அந்த சாமி வரும் அப்படிங்கிறதான் இன்னைக்கு நான் அறிஞ்சது அன்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்றேன். என்னங்க, ஒரு தெய்வத்தை சுமக்கிறதே வந்து பெரும் பெரிய விஷயமா இருக்குது. கட்டி காக்கிறது, கொண்டு செலுத்துறது, ரெண்டு சாமியெல்லாம் ஒரு வீட்டில் வந்தால் எப்படிங்க தாங்குமா, எப்படிங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சில அன்பர்கள் ஒரு சில கேள்விகள் முன் வைக்கலாம். இன்னைக்கு நான் அறிஞ்சது அன்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்றேன். முதல்ல ஒரு வீட்டில் ரெண்டு சாமி ஏன் வரணும், என்ன காரணம், எதனால் வரணும்? ஏங்க, பங்காளி கும்பு இருக்குங்க, நூறு தலைக்கட்டு இருக்குது, 500 தலைக்கட்டு, 1000 தலைக்கட்டு இருக்குது. அத்தனை தலைக்கட்டில் வராத சாமி ஏங்க இந்த வீட்டில் ஒரு வீட்டில் ரெண்டு சாமி ஏன் வரணும், என்ன காரணம் அப்படின்னு அன்பர்களுக்கு நான் அறிஞ்சதை பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்றேன். சரிங்க, முதல்ல சாமி வருது. சாமி வர்றதுங்கிறது மனுஷன் குலமக்கள் எடுக்கிற முடிவு அல்ல, அந்த தெய்வம் எடுக்கிற முடிவு. அப்போ நம்மளை அறியாமல் நம்மளுடைய முன்னோர்கள் நம்மளுடைய வழிவழியாக நாம் தாங்கி இருக்கிற அந்த கர்ம வினைகள், பழிபாவ செயல்கள், அதே சமயம் தான தர்மங்கள், புண்ணியங்கள், எண்ணங்கள், செயல்கள், இதை பொறுத்து தான் அந்த சாமி நமக்கு வரும். சரி, அந்த சாமி ஒரு குடும்பத்தில் வந்துருச்சுன்னு வைங்களேன், ஒருத்தருக்கு வந்துருச்சு அப்படின்னா இன்னொருத்தருக்கு வர என்ன காரணமாக இருக்கும்? நிறைய காரணங்கள் இருக்குங்க, நிறைய காரணங்கள் இருக்குது. அது எல்லாத்தையும் அன்பர்கள்ட்ட ஒன்றொன்றா சொல்கிறீங்களேங்களே. முதல் காரணம் என்ன அப்படின்னா, ஒரு சாமி வருது அப்படின்னா, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அவங்களுக்கு அந்த தெய்வத்துக்கு சுமக்கிற அந்த சாமியாடிக்கு அதிகாரங்கள் கையளிக்கப்படும். எது மாதிரியான அதிகாரங்கள்? அந்த குலதெய்வ எல்லையில் இருக்கிற மக்களுக்கு நல்லது சொல்கிறது, அந்த குலதெய்வ எல்லையில் வரப்போகிற பிரச்சனைகளை காத்து நிற்கிறது, உடன் தெய்வங்களோட பிரச்சனைகளை, உடன் தெய்வங்களுக்கு ஊக்கமாக இருக்கிறது, கூட துணையாக நிற்கிறது அப்படின்னு நிறைய அதிகாரங்கள் அந்த சாமியாடி பெருமக்களுக்கு கையளிக்கப்படும். அப்போ அந்த அதிகாரங்களை அந்த இடத்துல செயல்படுத்தும் போது, அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும் போது, ஒரு இடத்துல இல்லாட்டினாலும் இன்னொரு இடத்துல ஒரு சில மன கஷ்டங்களை அந்த இடத்துல உருவாக்கும். அப்போ அந்த மன கஷ்டங்களுக்கு மா மருந்தா யார் இருப்பாங்க அப்படின்னா, அவங்க வீட்டில் இன்னொரு சாமி வர்ற சாமியாடியாக கூட இருக்கலாம். புரிகிற மாதிரி சொல்கிறேன், ஒரு வீட்டில் அம்மாவுக்கு சாமி வந்துருச்சுங்க, பிள்ளைக்கு சாமி வந்துருச்சு, அந்த முதல்ல வந்து அந்த சாமி பல வருஷமாக அந்த சாமியாடி பல வருஷமாக கஷ்டப்படுறாங்க, இருக்கிற பிரச்சனைகள் வர்ற அந்த தீவினைகளை எதிர்த்து என்ன நடந்தாலும் அந்த தெய்வம்ட்டு போய் கண்ணீரும் அந்த தெய்வத்திட்ட கஷ்டத்தையும் கொட்டி எல்லா வழி வேதனைகளையும் அனுபவிச்சு வர்றாங்க. அப்போ அந்த இடத்துல ஒரு காலம் வரும்போது தெய்வம் ஓங்கி நிற்கும்போது நினைச்ச காரியம், எந்த சாமி எல்லா மக்களையும் காக்கணும், எந்த சாமி துடிகொண்டு நிற்கணும், எந்த சாமி எல்லா எல்லையில் நீக்கமர நின்று வர்ற சனங்களுக்கு அருள்வாக்கு சொல்லி எல்லா மக்களையும் ஒருதாய் பெற்ற பிள்ளை போல கொண்டு அணைச்சி அவங்கள பாதுகாக்கணும்னு இருக்கிற அந்த சாமி அந்த இடத்துல அரங்கேறது, சாமி பரிபூரணமாக வருது. அந்த சாமி யாருக்கு வருது அப்படின்னா, யார் அந்த தெய்வத்துக்காக அந்த எல்லைக்காக படாத பாடு, கஷ்டம், கண்ணீர், எந்த நேரமும் தான் குடும்பத்தை விட, தான் வேலையை விட, தான் உடலை விட அந்த சாமியை யார் பரிபூர்ணமாக நினைச்சு கவலைப்பட்டாங்களோ அவங்க குடும்பத்தில் அந்த சாமி வந்துருது, அவர் பிள்ளைக்கு அந்த சாமி வந்துருது. அப்போ அந்த இடத்துல எப்படி ஏன் வரணும், எதுக்கு வரணும், நீயே இவ்வளவு காலமாக அரும்பாடுபட்டு ரத்தத்தை கண்ணீராக வடித்து நீ என்னை வணங்கி வந்த, என்னுடைய ஏற்றத்துக்கு என்னுடைய மேன்மைக்கு நீ பட்ட கஷ்டம் ஊர் அறியுதோ இல்லையோ நான் அறிவேன் அப்படின்னு அந்த குலசாமி பேசுதுங்க. அதனால் உனக்கு நான் வந்துட்டேன், நான் இருக்கேன், நீக்கமர நிற்கிறேன், உன்னை சுற்றி நிற்கிறேன், உன்னைய பாதுகாக்க நிற்கிறேன், இனிமேல் நீ பட்ட கஷ்டங்களை படமாட்ட அப்படிங்கிற நம்பிக்கைக்கு நான் உன் பிள்ளை மேலேயே வந்து நிற்கிறேன் ஆத்தா அப்படின்னு அந்த சாமி அந்த அம்மாவுக்கு பேசுது, அந்த அம்மாவுக்கு சொல்லுது. புரியுதா? இந்த முதல்ல நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா,
யார் அந்த தெய்வத்துக்காக கஷ்டப்பட்டாங்களோ அவங்களுடைய மன திருப்தி, அவங்களுடைய மன நம்பிக்கை, இந்த சாமி நம்ம பரிபூரணமா வந்துருச்சு, பரிபூரணமா நிக்குது, சத்தியத்தின் பிள்ளைகளை காத்து நிக்க வந்துருச்சுங்கிற அந்த முழுமையான நம்பிக்கைய அந்த அம்மாவுக்கு கொடுக்க அந்த அம்மா வயிற்றுல பிறந்த பிள்ளைக்கே இந்த சாமி வந்துருச்சுன்னு சொல்ல வரேன். சரிங்க, இது ஒண்ணு. இன்னொரு குடும்பத்துல அண்ணன் தம்பி, சாமியுமே அண்ணன் தம்பி, பெரிய கருப்பேன் சின்ன, பெரிய கருப்பேன் சின்ன கருப்பேன், மாசி பெரியண்ணே சின்ன கருப்பேன், இது மாதிரி நுண்டி கருப்பேன், இது போன்ற சோனை, இது போன்ற அந்த அண்ணன் தம்பி தெய்வங்கள் இருக்கு பார்த்தீங்களா, அந்த தெய்வமுமே அந்த அண்ணன் தம்பி ஒரு ஒரே வயிற்றுல பிறந்த அண்ணனுக்கும் தம்பிக்கும் சாமி இருக்கும். ஏன், எதுக்கு? இன்னொரு பங்காளி எல்லாருக்கும் தாங்க, தெய்வத்தோட பார்வையில் எல்லாருமே சரி சமந்தாங்க. ஒரு குடும்பம் ஒரு உசுறு, அதே சமயம் அந்த சாமி எல்லாத்தையும் சரிசமமாக தான் பார்க்கும். அப்போ ஏன் அந்த இடத்துல அண்ணன் ஒரே வயிற்றுல பிறந்த அண்ணனுக்கும் நம்பிக்கையும் அந்த இடத்துல சாமி வர காரணம் என்ன அப்படின்னா, அவர்கள் நடந்த, அவர்கள் கடைப்பிடித்த விரதம், அவர்கள் நேசித்த விதம் எல்லாமே. ஒரு குடும்பத்தில் அண்ணன் இருக்காரு அப்படின்னா அண்ணன் சரியாக இருக்காருன்னா தம்பி பார்ப்பார்ல, அண்ணன் இருக்காரியா, நாமளும் அந்த செய்தி தான் தெய்வத்துக்கு நாம் நேர்மையாக உண்மையாக நாம் இப்படிலாம் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கிற பட்சத்தில் எல்லாத்தையும் விட மேன்மையாக அந்த மயம் இருந்தார் அப்படின்னா அவருக்கு சாமி வரும். முன்னோர்கள் அவர்களுடைய அப்பா, அவர்களுடைய தாத்தா, அவர்களுடைய பாட்டன் வழி ஆடி வந்தாலும், அதே சமயம் ஒரே குடும்பத்தோட ரெண்டு சாமி வரவு வாய்ப்பு இருக்குது, ஆனால் எல்லாத்துக்கும் வந்துடாது, ஒரு சில இடங்களில் வரும். இப்போ எப்படி சொல்கிறது அப்படின்னா, நிறைய சாமி வருங்க, நிறைய சாமி வரும். எது மாதிரி சாமி வரும் அப்படின்னா, ஒரே குடும்பத்தில் சுடலமாடை வருவார், பேச்சு வரும், பேச்சு வரும், ராக்காய் வரும், பெரிய கருப்பை வருவார், சின்ன வருவார், முத்தையா வருவார், பொன்னாத்தா வருவார். அதே மாதிரி பொன்னாத்தா, அதே சமயம் இது போன்று தெய்வங்கள் அந்தந்த எல்லையில் அந்தந்த இரட்டை தெய்வங்களாக ஒவ்வொரு குடும்பத்திலையும், இப்போ ஒரு 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 1000 இருக்குது அப்படின்னா அதில் ஒரு 10 குடும்பம் 15 குடும்பத்துக்காக அந்த ரெண்டு சாமி வரும். காரணம் என்ன அப்படின்னா, எல்லாமே அந்த குல மக்களோட நன்மைக்கு, குலதெய்வ எல்லையோட நன்மைக்கு. சாமி வர்றது சாதாரண காரியம் அல்லங்க, மறுபடியும் சொல்கிறேன், சாமி நமக்கு வரலையே அவங்களுக்கு போயிருச்சேன்னு ஆதங்கத்தில் அப்படியே வந்து பித்து பிடிச்ச அலைகிற ஒரு சில மக்களுக்கு சொல்கிறேன், சாமியை சுமக்கிறது சாதாரண காரியம் அல்ல, தான் உயிரை பணைய வைக்கணும். என்னையா சாமி வருது கோவிலில் போய் ஆடுறோம், எல்லா மக்களும் நம்மளை ரசிக்கிறாங்க பார்க்குறாங்க, நமக்கு சகல மரியாதையும் கிடைக்குது, அது மட்டும் அல்ல அந்த தெய்வத்தை சுமக்கிறதுங்கிறது எவ்வளவுக்கு எவ்வளவு நன்மைகள், இன்பங்கள், மகிழ்ச்சிகள் கிடைக்குதோ அதை விட 10 மடங்கு, 20 மடங்கு, 100 மடங்கு வேதனைகளும், அதே சமயம் எதிர்த்து நிற்கிற சண்டையிடுற அந்த வல்லமையும் அந்த மனோபலமோ, அதே சமயம் பலவீனமோ, கண்ணீரும் கஷ்டமோ எல்லாமே ஒரு எல்லாத்தையும் தாங்கி நின்னா தான் சாமியை கொண்டு செலுத்த முடியும். நாக்கு மேலே பல்ல போட, அதை எப்படிப்பா அந்த சாமி அவங்க இதில் இத்தனை சாமி வரும்னு சொல்லிடுவாங்க. சாமியை சுமக்கிறவங்களுக்கு தான் அதனுடைய வலி தெரியும், வேதனை தெரியும். அதனால் குலதெய்வத்தை பொறுத்தளவு எந்த ஒரு விஷயத்தையுமே நம்ம சாதாரணமாக எடுத்துக்கவே கூடாதுங்க, எடுத்துக்கவே கூடாது. அடியில் அடி வயிற்றுல நெருப்பை கட்டின மாதிரி தான் சாமியை சுமக்கணுமே தவிர, ஏனோ தானோன்னு நம்ம வாட்டுக்கு போவோம், நம்ம வாட்டுக்கு இருக்கிறத இருப்போம் அப்படின்னு இருந்தோம் அப்படின்னா நம்ம மேலே வர்ற சாமி பலவீனமாயிரும், மேன்மைப்படாது, சக்தி பெறாது, வலிமை பெறாது. அதனால் ஒரு வீட்டில் ரெண்டு சாமி வருது அப்படின்னா அந்த இடத்துல ஆத்தாலும் மகனும், அண்ணனும் தம்பியும், மாமியார் மருமகனும், அதே சமயம் அப்பாவும் மகனும், அண்ணன் தம்பியாக பார்க்கக்கூடாதுங்க, ரெண்டு சாமியாக தான் பார்க்கணும். எந்த எல்லை, எந்த மக்க சந்தோஷமா சகல வளமும் பெற்று இருப்பாங்க தெரியுமா, மனுஷனா பார்க்காம தெய்வமா பார்த்து உண்மையான சாமி அவங்ககிட்ட வருதையா, அவனை பிடிக்கலான்னாலும் அவன் மேலே வர்ற சாமியை மதிச்சு அவர்களுக்கு மரியாதை செலுத்தணும். அப்படி அந்த மரியாதை அவங்க மேலே வர்ற சாமி நமக்கு முகம் பார்க்கும், நமக்கு நல்லது கெட்டதை சொல்லும், நம்ம குடும்பத்தை பாதுகாக்கும் அப்படின்னு நம்புறாங்க பாருங்க, அவங்களுக்கு மகிழ்ச்சி, இன்பம், சந்தோஷம், சகல வளம், ஆரோக்கியம் எல்லாம் கிடைக்கும். அதை விட்டுப்பட்டு என் எதிரி மேலே சாமி வந்துருச்சப்பா, அந்த சாமியை நீ கும்பிடவே மாட்டேன் அப்படின்னு போனோம் அப்படின்னா நமக்கு தான் நஷ்டம், நமக்கு தான் காயம், நம்ம குடும்பம் தான் கஷ்டப்படும். குல தெய்வத்தை பொறுத்தளவு மனுஷனாக பார்க்காம தெய்வமாக பார்த்து பாருங்க, அந்தந்த சாமி அடிகளை உண்மையாக வரலையா ஏற்றுக்காதீங்க.
உண்மையா வரலப்பா, என் மனசு எப்ப பரிபூரணமா வருதோ அப்ப உன்னை ஏத்துக்க. அதுக்காண்டி உண்மையா வரலாற்றுனால அவங்களை காயப்படுத்தாதீங்க. எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கும்ல, சாமி ஆடணுங்கிற ஆசை எல்லாத்துக்கும் இருக்கும், இயல்பான ஆசைதான் அந்த ஆசை எல்லாத்துக்கும் இருக்கும். ஆனா அப்படி ஆசைப்படுறவங்கள நாம அவங்களை கஷ்டமும் படுத்திடக்கூடாது, அவங்களை காயமும் படுத்திடக்கூடாது. தெய்வம் பரிபூரணமாக வரும்போது அந்த தெய்வம் அவங்கள சரி பண்ணிடும். யாராரா எங்கெங்கே எதை கொடுக்கணும், எப்படி எப்படி அவங்க மனசு கஷ்டப்படாமல் என்னென்ன நடக்கணும், அவங்க போக்கில் போய் இருக்கிற எல்லாத்தையும் சரி பண்ணிடும். இருக்கிற சத்தியமான இப்போ அந்த பெருமக்களை தேர்ந்தெடுத்துடும். அந்த இடத்துல யாரும் காயப்பட மாட்டாங்க, யாரும் எதிர்த்து பேச முடியாது, குறுக்கு நிற்க முடியாது. வேணும் வேணையும் இதை பிரச்சனையை உண்டு ஒன்றும் நிற்கிறவங்களை கூட கைகட்டி கால் கட்டி வாய் கட்டி ஓரமாக நிப்பாட்டி விட்டுருலாம், அந்த எல்லையிலே அனுமதிக்காது. அதனால் குலதெய்வ சக்தியை பொறுத்தளவு யாரும் குறைச்சி இட போட்டுறாதீங்க. அந்த சக்தி மாபெரும் சக்தி, நம்மளை காக்கவும் செய்யும். அதே சமயம் நாம் சரியா இல்லை அப்படின்னா, நாம் கஷ்டப்படும் போது அந்த சாமி விலகி நிற்கவும் ஒரு சில நேரங்கள் யோசிக்காது. அதனால் இன்றைக்கி நான் அறிஞ்சதை, ஒரு வீட்டில் ரெண்டு சாமி வந்தால் யாருக்கு வரும், எப்படி வரும், எது மாதிரியான மக்களுக்கு வரும், சாமி எப்படி எல்லாத்தையும் சமமாக பார்க்கும், மனுஷனாக பார்க்குமா, குடும்பமாக பார்க்குமா அப்படிங்கிறத அன்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்டேன். நன்றி, வணக்கம். மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்.